வெல்கம் பேக் டு V2K ஃபோட்டோகிராஃபி. நம்ம சேனல் ஃபோட்டோகிராஃபி சேனல், நிறைய ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசியிருக்கோம். இது எப்படி எடுக்கிறது, அது எப்படி எடுக்கிறதுன்னு எக்கச்சக்கமாக பேசியிருக்கோம். ஆனால் ஒரு வைரஸ் எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இப்போ வரைக்கும் பேசினதே கிடையாது. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன். எல்லா உலகம் பூரா கொரோனா வைரஸ் சுற்றிக்கிட்டு இருக்கு, எல்லோரும் வீட்டில் இருக்கோம் நம்ம. ஸோ தெரிஞ்சுக்குவோம் அது எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத. நம்ம கையில் இருக்கிற கேமராவில் வைரஸை ஃபோட்டோ எடுக்க முடியுமா, முடியும்னா எப்படி முடியும், முடியாதுன்னா ஏன் முடியாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து டாக்டர் எலிசபெத் ஃபிஷர் அப்படிங்கிறவங்க எடுத்தது தான். இவங்க எடுத்த ஃபோட்டோஸ் வந்து, இது வந்து ராக்கி மவுண்டன் லெபார்ட்டரின்னு மாண்டானாவில் இருக்கிற ஒரு முக்கியமான லெபார்ட்டரி. அது அந்த லெபார்ட்டரி வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அலர்ஜிஸ் அண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு சின்ன பார்ட்டு தான் அது, சரிங்களா. அந்த லெபார்ட்டரியில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் அது. இவங்க வந்து, இவங்களுக்கு 58 வயசு ஆகுது, அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான செக்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி வைரஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே அர்ப்பணிச்சிட்டாங்க அவங்க. ஸோ அப்படி எடுத்த ஃபோட்டோஸ் தான் அதெல்லாம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஃபோட்டோஸ், சான்ஸ் இல்லாத ஃபோட்டோஸ். இந்த வைரஸ் வைரஸ்னு சொல்கிறோமே, யாராலையும் கண்ணில் பார்க்க முடியாதுங்கிறாங்களே, ஆனால் கண்டிப்பாக அது இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட சைஸ் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. இந்த கொரோனா வைரஸை 50 நானோமீட்டர்லேருந்து 120 நானோமீட்டர் சைஸ் வரைக்கும் இருக்கும். நானோமீட்டர்னா சிம்பிள், 0.00000001, இதுதான் நானோமீட்டர். ஸோ இவ்வளோ சின்ன சைஸ் அது, அது 50 நானோமீட்டர், 120 நானோமீட்டர் அப்படிங்கிற சைஸில் இருக்கும் அது. இந்த வைரஸோட சைஸை இன்னுமே கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி பேசணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு 1/2 அடி ஸ்கேலோ 1 அடி ஸ்கேலோ ஒன்று எடுத்துக்கோ நம்ம, அதில் சென்டிமீட்டர் இருக்கும், மீட்டர் கணக்கு இருக்கும், அதெல்லாம் இருக்கும் கரெக்டாக. அதில் சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 10 வகுத்துருப்பாங்க, அது வந்து ஒன்று ஒரு மில்லிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு மில்லிமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு மில்லிமீட்டருக்குள்ளே 10,000 வைரஸ் வைக்கலாம். அதுவும் கசகசன்னு இல்லை, வரிசையாக வைக்கலாம். வரிசையாக 10,000 வைரஸ் அத்துணூடி இடத்துக்குள்ள வைக்க முடியும் அப்படின்னா அந்த வைரஸ் நம்மளால் எப்படி கண்ணில் பார்க்க முடியும், முடியவே முடியாது, சான்ஸே இல்லை. சரி, இப்போது இவ்வளோ சின்ன வைரஸை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கேமராவில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நம்ம கேமராவுடைய ரெசல்யூஷன் வந்து, நம்ம பொதுவாக நம்மக்கிட்ட இருக்கிற கேமராஸ் ஒரு 24 மெகா பிக்சல் இருக்குமா, ஓகேவா, ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரான்னு எடுத்துக்குவோம். 24 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னாக்கா 24 மில்லியன் பிக்சல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், அதாவது 2.4 கோடி பிக்சல்ஸ் இருக்குது அதில், சரிங்களா. அவ்வளோ பிக்சல்ஸ் இருக்குதுல, அதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்சரோட சைஸ் வந்து ஃபுல் ஃப்ரேம் சென்சர் வந்து 36x24 மில்லிமீட்டர் சைஸு. 36x24 மில்லிமீட்டரில் 24 மெகா பிக்சல் சைஸ் அப்படின்னாக்கா ஃபோட்டோவோட சைஸ் வந்து 6400 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம விட்த் மட்டும் எடுத்துக்குவோமே, சென்சரோட விட்த் என்ன, 36 மில்லிமீட்டர், அதில் எத்தனை பிக்சல்ஸ் இருக்குது, 6000 பிக்சல் இருக்குது. ஸோ 1 மில்லிமீட்டரில் எத்தனை பிக்சல் இருக்கும்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா 166 பிக்சல் அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம மைக்ரோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1000 அதை வகுக்கணும், சரிங்களா. ஸோ 6 மைக்ரோமீட்டர் இருக்கும். ஒரு பிக்சலுடைய சைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஆவரேஜாக 6 மைக்ரோமீட்டர் இருக்கும். நம்மளோட வைரஸ் சைஸ் வந்து நானோமீட்டரில் இருக்குது, 120 நானோமீட்டர், இது 6 மைக்ரோமீட்டர். இன்னுமே கொஞ்சம் அதால் இதால் இதை அப்படின்னு சொல்லிட்டு வகுத்து கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வைரஸை விட 1 பிக்சல் வந்து 5 மடங்கு பெருசாக இருக்கும். பேட் லக். சரி, அப்போது ஏபிஎஸ்சி கேமரா எடுத்துக்கிட்டால் அதில் சென்சர் சைஸ் கம்மி, ஆனால் அதே பிக்சல்ஸ் இருக்குது. 24 மெகா பிக்சலுக்கு ஏபிஎஸ்சி கேமராவும் இருக்குது. அப்போது ஒவ்வொரு பிக்சலோட சைஸும் கம்மியாகணும் இல்லையா, கரெக்ட். அப்படி கணக்கு போட்டு பார்ப்போம். அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாலுமே பிக்சல் டென்சிட்டி அதிலிருந்து மைக்ரோமீட்டர் இதை மாதிரிலாம் மாற்றணும் அப்படின்னாக்கா 4 மைக்ரோமீட்டர் வரும் ஒரு பிக்சலுடைய ஆவரேஜ் சைஸு. 4 மைக்ரோமீட்டரும் நமக்கு பெருசு. சரி, என்கிட்ட தான் ஃபோன் இருக்கேன், ஃபோனில் தான் சின்ன சென்சர் ஆச்சேன், அதில் தான் இப்போது 100 மெகா பிக்சல் வரைக்கும் வந்துருச்சே இப்போது ஃபோனில் அப்படின்னாக்கா, கரெக்டான வழியில் தான் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம். 100 மெகா பிக்சல் இருந்தாலும் அந்த ஃபோனுடைய சென்சரில் இருக்கிற பிக்சல் சைஸ் வந்து 0.08 மைக்ரோமீட்டர்ஸ். ஸோ 0.08 மைக்ரோமீட்டர்ஸுங்கிறது ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கிட்ட வைரஸோட சைஸுக்கு. வைரஸோட சைஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா 0.6 times பெருசு பிக்சல் சைஸ். 0.6 times ரொம்ப 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 கிட்டது, ஓகேங்களா. 2 வைரஸ் சேர்ந்தால் 1 பிக்சல் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும், அது அவ்வளோ சின்ன பிக்சல் அது. ஆனால் இப்போது பிரச்சனை என்ன அப்படின்னா, ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இப்போது 45 மெகா பிக்சலாக இருந்தாலும் சரி, 100 மெகா பிக்சலாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை தனித்து காட்டுற திறன் தான் ரெசல்யூஷன். அது வந்து டைமென்ஷனுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அட்லீஸ்ட் 2 பிக்சல் நம்ம கையில் இருந்தால் தான் இதுலேருந்து அதை அதுலேருந்து இதுன்னு தனித்து காட்ட முடியும். ஸோ ஒரு வைரஸ் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே வைரஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தான்
நம்மளால் இந்த இடத்துல வைரஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு பிக்சலுக்குள்ளேயே அந்த வைரஸும் செட் ஆகிடுது, அது பக்கத்தில் இருக்கிற ஏரியாவும் செட் ஆகிடுது அப்படின்னாக்கா நம்மளால் அதை வித்தியாசப்படுத்தி பார்க்கவே முடியாது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ப்ராக்டிக்கல் பிரச்சனை. செல்ஃபோனில் இருக்கிற அந்த சின்ன பிக்சலில் கூட நம்மளால் பார்க்க முடியாதுங்கிறது இதுதான் பிரச்சனை. ஆனால் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இதை வச்சு எப்படியாவது செல்ஃபோன்லேயே வந்து வைரஸுடைய ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படியே ஃபோட்டோ எடுத்தாலும் வெறும் டாட் டாட்டாக தான் தெரியும். வெறும் டாட் வச்சு நம்ம என்ன பண்ணுறது, இங்கே வைரஸ் இருக்குது இங்கே வைரஸ் இல்லைன்னு வேணால் சொல்லலாம் நம்ம. ஆனால் அது என்ன வைரஸ், அது ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு. ஸோ அந்த இடத்துல தான் மைக்ரோஸ்கோப்ஸ் உள்ள வருது. ஸோ மைக்ரோஸ்கோப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம லேபில் ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம், நம்ம மைக்ரோஸ்கோப் இருக்கும் நம்மகிட்ட, அந்த லேபில் வந்து லைட் மைக்ரோஸ்கோப் அதெல்லாமே. அந்த மைக்ரோஸ்கோப்புடைய மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் வந்து ஒரு 400-500 அந்த மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப எடுத்துகிட்டு போனாலும் கூட ஒரு 1000 மேக்னிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளோதான் அந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்ஸ்லாம். நமக்கு தேவை அட்லீஸ்ட் 1,000,000 மடங்கு மேக்னிஃபிகேஷன் இருக்கணும். சரிப்பா, கஷ்டப்பட்டு நான் ஒரு மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சிட்டேன் நான், எப்படியோ ஒரு 1,000,000 மடங்கு என்னால் மேக்னிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைக்ரோஸ்கோப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுலேயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, லைட்டை. ஃபோட்டோகிராஃபியில் லைட்டு தான் முக்கியம். லைட்டே பிரச்சனையாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம பார்க்குற லைட் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் சரிங்களா. அதில் வந்து வயலட் கலர்லேருந்து ரெட் கலர் வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த வயலட் கலருடைய வேவ் லென்த் தான் வந்து இருக்கிறதுலே கம்மியான வேவ் லென்த். அதுவே வந்து 380-450 இல்லை 400 அப்படின்னு வச்சுப்போம், சும்மா 1,000 சொல்கிறேன், 380-450 நானோமீட்டர்னு வச்சுப்போம். நம்ம வைரஸோட சைஸ் என்ன, 50-120 நானோமீட்டர். ஸோ அந்த லைட்டோட வேவ் லென்த்தை விட வைரஸ் சின்னது. சரி, அல்ட்ரா வயலட் தான் இருக்கேன், அல்ட்ரா வயலட் வந்து வயலட்டை விட சின்ன வேவ் லென்த்து தானே அப்படின்னாக்கா கரெக்ட். அதோட வேவ் லென்த்தும் எடுத்துக்கிட்டால் 100-400 நானோமீட்டர். ஸோ 50-120 100 வருதுங்கிற மாதிரி இருந்தாலும் எல்லா பார்ட்டிகல்ஸும் நம்மளால் பார்க்க முடியாது அதில். ஸோ அப்படி ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, அல்ட்ரா வயலட்டில் அந்த மாதிரி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பட் சொல்கிறேன் நான், இதெல்லாம் ப்ராக்டிக்கல் பிரச்சனை. ஸோ லைட்டே நமக்கு ஒரு எதிரி இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப்பி, இவ்வளோ சின்ன ஐட்டம்ஸ் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இருந்தால். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி உள்ள வருது. ஸோ இந்த டெக்னிக் எப்படி அப்படின்னாக்கா, எலக்ட்ரான் பீம்ஸ் வச்சு அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த அந்த எலக்ட்ரான்ஸை வந்து, அந்த எலக்ட்ரான் சென்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, செகண்டரி எலக்ட்ரான் சென்சர்ஸ்ன்னு அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்குது உள்ள சரிங்களா. அது வந்து பின்னாடி ஏகப்பட்ட சயின்ஸ் இருக்கிறதுல, ஏகப்பட்ட மேத் இருக்கிறதுல. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் வந்து நம்மளால் அந்தளவுக்கு மேக்னிஃபை பண்ணி வைரஸை ஃபோட்டோ எடுக்க முடியும். ஸோ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புடைய மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் பார்த்தாக்கா, நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன் நான், 12 மில்லியன் டைம்ஸ் மேக்னிஃபை பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது. இப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்லேயே வந்து ரெண்டு விதமான மைக்ரோஸ்கோப் இருக்குது, ஒன்று ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்புங்கிறது இந்த சர்ஃபேஸில் இருக்கிற விஷயங்களை காமிக்கிறதுக்கு சரிங்களா. அந்த வைரஸ் அதோட என்வாயன்மெண்ட் இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாக்கா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா க்ளீனாக தெரியும். இப்போ டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது வந்து அந்த வைரஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் எடுக்கிறதுக்கு, ஒரு எக்ஸ்ரே ஃபோட்டோ மாதிரி வச்சுப்போமா, நம்ம எலும்பில் எடுக்கிற மாதிரி எக்ஸ்ரே ஃபோட்டோ மாதிரி எப்படி சொல்லலாம், நம்ம சும்மா தோராயமாக சொல்கிறேன். நான் அவ்வளோதான், ரெண்டுத்துலேயுமே ஒரு பிரச்சனை, பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் தான் கிடைக்கும் நமக்கு. அதை வந்து நமக்கு தனித்து காட்டுறதுக்கு, இல்லை அவங்களுக்கே ஆக்சுவலி கொஞ்சம் தனித்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு விஷுவல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே, அவங்ககிட்ட கொடுத்து கலர்ஸ் அவங்களாவே ஆட் பண்ணி பண்ணுற விஷயங்கள் தான் இந்த கலர் இமேஜஸ். மற்றபடி ஃபோட்டோஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். இதில் இன்னொரு டெக்னிக் இருக்குது, எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபி. இதுவும் அதே மாதிரி தான் மைக்ரோஸ்கோப் மாதிரி, இதுவும் வந்து மேக்னிஃபை பண்ணி காட்டுறதுக்கான விஷயம் தான் அது. ஆனால் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிங்கிறது இன்னுமே யூஸ்ஃபுல், ஏன்னா அதில் வந்து இன்னுமே அந்த இன்ட்ரிகேட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளால் படிக்க முடியும் சரிங்களா. அது எப்படினாக்கா, அதில் எக்ஸ்ரே அடிச்சு, அந்த சப்ஜெக்ட் மேலே எக்ஸ்ரே அடிச்சு, அந்த எக்ஸ்ரே வழியாக வர டிஃப்ராக்ஷன் வச்சு, அந்த டிஃப்ராக்ஷன் வழியாக வர பேட்டர்ன் வச்சு அட்டாமிக் மாடல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்குவாங்க. அது வழியாக தான் அந்த வைரஸுடைய ப்ரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு மாலிக்யூல் ரிமூவ் பண்ணாலோ ஆட் பண்ணாலோ எந்த அளவுக்கு அதோடைய வீரியம் குறையுது ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு நமக்கு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா. ஸோ எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபிங்கிறது வந்து இன்னுமே ரொம்ப ரொம்ப துல்லியமாக, இன்னுமே சூப்பராக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. ஸோ ஒரு வைரஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இத்தனை விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் போக, சரிப்பா ஓகே எல்லாம் செட் ஆகிடுச்சுப்பா ஓகே ஃபோட்டோ எடு ஃப்ளாஷ் அடி அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது எப்படின்னா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1,000,000-20,000,000 ஃபோட்டோ எடுப்பாங்களாம், அட்லீஸ்ட் பேர் மினிமம் சரிங்களா. அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து அதில் யூஸபிள் ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தாக்கா ஒரு 100,000 ஃபோட்டோ,
அந்த 100,000 ஃபோட்டோஸை எடுத்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் இமேஜஸ் அது ஃபோட்டோவா என்ன ஃபைல் ஃபார்மேட்னு கூட எனக்கு தெரியல. நான் பண்ண ரிசர்ச்லாம் எனக்கு அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் கிடச்சது. எனக்கு உங்களுக்கு யாருக்கோ தெரியும்னாக்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மேத் இருக்குது சரிங்களா. அத்தனை இமேஜஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமாக மேத் இருக்குது. அந்த மேத் வச்சு தான் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத இன்னுமே ஃபைன் டியூன் பண்ணுவாங்க சரிங்களா. இன்னும் அந்த அந்த டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறதுக்கு அவ்வளோ மேத் தேவைப்படுது. ஸோ இந்த வைரஸ் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பின்னாடி ஃபோட்டோஷாப் இல்லை மேத் இருக்குது. ஃபோட்டோஷாப் பின்னாடி மேத்து தான் இருக்குது. பட் எனிவே இந்த ஃபோட்டோஸ்க்கெல்லாம் பின்னாடி அப்படி ஃபுல்லாக மேத்து தான் இருக்குது. இப்போது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் வந்து 100,000 ஃபோட்டோஸாவது மினிமம் தேவைப்படும்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியில் வந்து அவ்வளோ தேவைப்படாது. அதில் வந்து ஒரு 300-400 ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோ இருந்ததுனாலே போகும். அதை வச்சு நீட்டாக அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத அழகாக எடுத்துருவாங்க. ஆனால் எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து அதோடைய ஸ்பெசிமனை ரெடி பண்ணுறது தான். ஸோ அந்த ஸ்பெசிமன் ரெடி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப ரொம்ப கிளியரான கிறிஸ்டல் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து அதனால் ஈஸியாக எடுக்க முடியும். இதே எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷமாக அந்த வயலில் வந்து அந்த வைரஸை ஸ்டோர் பண்ணி வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க அதை. ஸோ நம்ம நார்மல் கேமராஸில் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு தேதிக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம், வைரஸ் ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோவில் இருக்கிறதுலாம் வந்து ஜஸ்ட் சைட் ஹெட்டிங்ஸ்னு நினச்சிக்கோங்க சரிங்களா. அது வந்து எஸ்ஏ கிடையாது, ஜஸ்ட் சைட் ஹெட்டிங்ஸு. வெறும் சிலபஸ் புக்கு மாதிரி இது அவ்வளோதான். வெறும் சிலபஸ் புக்கு மாத்திரம் பத்தாது நமக்கு. இன்னும் கொஞ்சம் போய் ரிசர்ச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குனாக்கா மேலே இன்னும் அதிகமாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய். இனிமேல் கொஞ்சம் இதை கணக்கு போட்டு அப்படிலாம் பேசக்கூடாது. மேக்ஸிமம் சைஸ் அப்படின்னாக்கா சாரி மேக்ஸிமம் இல்லை மினிமம் சைஸ். இப்போ கம்மி ஷார்ட் லென்த் 300 முக்கியமான பிரச்சனை. ஆனால் அந்த அந்த அந்த